நீதிக்கதை புதையல் ரகசியம். ஒரு ஊரில் ராஜன் என்ற பணக்காரர் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தார். முதுமை பருவத்தை அடைந்த அவருக்கு 4 மகன்கள் இருந்தனர். 4 பேரும் ஒற்றுமையாகவும் தந்தையுடன் பாசத்துடனும் இருந்தனர். திடீரென்று ஒரு நாள் ராஜனுக்கு உடல்நிலை பாதித்தது. மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தார்கள். இருப்பினும் அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் நலிந்து வந்தது. 4 மகன்களும் தந்தைக்கு அருகிலேயே இருந்து கவனித்து கொண்டார்கள். அவர்களிடம், "ராஜன், எனதருமை மகன்களே, எனக்கு வயதாகிவிட்டது. உடல்நிலை மோசமாகிக் கொண்டே வருகிறது. நான் படுத்திருக்கும் இந்த கட்டிலின் கால்களை பார்த்து கொள்ளுங்கள். முதலாவது கால் மூத்தவனுக்கு, இரண்டாவது கால் இரண்டாவது மகனுக்கு, மூன்றாவது கால் அடுத்த மகனுக்கு, நான்காவது கால் கடைசி மகனுக்கு சொந்தமானது" என்று கூறினார். என்னுடைய மரணத்திற்கு பின்பு நான் கூறியபடி கட்டில் கால்களுக்கு கீழே இருக்கும் புதையலை எடுத்து நீங்கள் 4 பேரும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் என்றார். சில தினங்களில் ராஜனும் மறைந்தார். தந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை 4 மகன்களும் செய்தனர். பின்னர் தந்தை கூறியபடி கட்டில் கால்களுக்கு கீழே புதையலை தேடினார்கள். தந்தையார் கூறியபடி ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்டபடி இருந்த பானைகளை எடுத்து கொண்டனர். மூத்த மகனின் பானையில் முழுவதும் மண் இருந்தது. அடுத்த மகனின் பானையில் உமி இருந்தது. மூன்றாவது மகன் எடுத்த பானையில் பொன் துகள்கள் இருந்தன. கடைசி மகனின் பானையில் சாம்பல் நிரம்பி இருந்தது. 4 பேருக்கும் ஒன்றும் புரியவில்லை. பானைக்குள் இந்த பொருட்களை வைத்தது ஏன், இதை வைத்து என்ன செய்வது என்று குழம்பி போனார்கள். எனவே தங்கள் ஊரில் இருந்த மரியாதை ராமனிடம் சென்று கேட்டார்கள். மரியாதை ராமனும் 4 பானைகளையும் உற்று பார்த்தார். பின்பு யோசித்தார். தீர்வை கூறினார். 4 பேரையும் கூப்பிட்டார். "உங்கள் தந்தையார் புத்திசாலித்தனமாகத்தான் செய்திருக்கிறார். மண்ணை பெற்ற மூத்த மகன் தந்தையாரின் நிலங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். உமியை பெற்ற இரண்டாவது மகன் தானியங்களுக்கு சொந்தக்காரர். பொன் துகளை பெற்றவர் நகைகளை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். சாம்பல்களை பெற்றவர் ஆடு மாடுகளை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இப்படி ஒரு திட்டத்தில்தான் உங்கள் தந்தையார் சொல்லியிருக்கிறார். அதன்படி பிரித்து கொண்டு ஒற்றுமையாக வாழுங்கள்" என்று கூறினார் மரியாதை ராமன். 4 சகோதரர்களும் மரியாதை ராமனுக்கு நன்றி கூறிவிட்டு மகிழ்ச்சியுடன் சென்றார்கள். நன்றி, வணக்கம்.